கர்த்தர் இந்த சத்தியத்தை மறைக்கவே கிடையாது. கர்த்தர் அதை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சபை ஆயத்தமாக இருக்கணும். துன்பம் வரலாம், வரக்கூடும். சபை அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஆண்டவர் சொல்றார், பச்சை மரத்துக்கு இதை செஞ்சாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்றார். நாம் இந்த மலை பிரசங்கம் என்கிற வேத பகுதியிலிருந்து வசனங்களை தியானித்து வருகிறோம். கர்த்தர் மலை பிரசங்கத்தை துவங்கும் போது பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லி வருகிறார். அந்த பாக்கியவான்கள் பட்டியலில் நாம் இதுவரைக்கும் 7 பாக்கியவான்களை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8வது பாக்கியவான்கள். இந்த 8வது பாக்கியவான்கள் கடைசி. இதோடு அவர் அந்த பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை நிறுத்திட்டு வேற காரியமாய் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷம் 5:10-12. மத்தே 5:10-12. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. முதல் பகுதி நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுது. அந்த முதல் பகுதியில் வர்ற காரியத்தை இதே பாக்கியவான்கள் பட்டியலில் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். 6வது வசனத்தில் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நீதி என்கிற காரியத்தை குறித்து ஏற்கனவே சொல்லிட்டதை பார்க்குறோம். இங்கே அவர் ரிப்பீட் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, அதனுடைய 2வது பகுதி என்ன சொல்லுது? 10வது வசனத்தினுடைய 2வது பகுதி பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதையும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்தில் பார்க்குறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஸோ இந்த வசனத்தின் 2 பகுதியுமே கர்த்தர் ஏற்கனவே இந்த லிஸ்ட்லேயே டீல் பண்ணியிருக்கிறார். அதை மறுபடியும் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த மத்தேயு 5:10-12 இருக்கிற வசனங்களை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:20-26 உள்ள வசனங்களோட சேர்த்து தான் படிக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய அறிமுகத்தில் ஆரம்பிக்கும்போது, முதல் முறை நம்ம கூடி வந்தப்பவே மலைப்பிரசங்கத்தை பற்றி நம்ம அதனுடைய அறிமுகத்தை பற்றி நான் சொல்லும்போதே சொன்னேன், மத்தேயு 5, 6, 7 தொடர்ச்சியாய் மலைப்பிரசங்கத்தை கொடுத்துறத நாம் பார்க்குறோம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இதே மலைப்பிரசங்கம் 2 அல்லது 3 பகுதிகளாக பிரித்து பிரித்து வேறு வேறு இடங்களில் கொடுத்துருக்கிறது என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:10-12 வசனங்களை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:20-26 உள்ள வசனங்களோடு சேர்த்து படிக்க போகிறோம். இப்போ லூக்கா 6:20-26. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை கொடுத்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள்.
மத்தேயு 5 10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. மத்தேயு 5 11 என் நாமத்தின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பொய்யாய் உங்களை பற்றி காரியங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த நீதி நிமித்தம் உண்டாகிறது, அவருடைய நாமத்து நிமித்தம் உண்டாகிற துன்பம், ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே காரியங்கள் தான், வெவ்வேறு வார்த்தைகளில் வருது. அதனால் நம்ம ஒரே காரியமாக இதை எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த துன்பம் என்று சொல்லி மத்தேயு சொல்கிற ஒரே வார்த்தையை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப விரிவாக அதாவது துன்பப்படுகிறவர்கள் எப்படி என்னென்ன துன்பப்படுவார்களோ அந்த வார்த்தைகள் சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். அந்த துன்பத்தை தவிர்த்து ஜீவிக்கிறவர்கள், எனக்கு அப்படியெல்லாம் கஷ்டம் படக்கூடாது நான் அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர்மறையாக இருக்கும்ல, அப்படி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இனி அந்த ரெண்டுக்கு அவர் வித்தியாசத்தை காணிக்கிறோம். இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீங்க? ஸோ மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:20-26 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பசியாக இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்கிறார். 21 அதே 21 இப்பொழுது அழுகிறவர்கள் இனி நகைப்பார்கள்னு சொல்கிறார். 24 இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க தங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தவர்கள்னு சொல்கிறார். 25 இப்பொழுது திருப்தியாக இருக்கிறவர்கள் இனி பசியாக இருப்பார்கள். 25 இப்பொழுது நகைக்கிறவர்கள் இனி துக்கப்பட்டு அழுவார்கள்னு சொல்லியிருக்கு. 26 இப்பொழுது எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லு. ஸோ மத்தேயு சொல்லுகிற அந்த துன்பம் என்கிற ஒரே வார்த்தையை லூக்கா எடுத்து துன்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை படுவாங்க, துன்பத்தை தவிர்க்கிறவர்கள் எவ்வளவு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புவாங்க, அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இப்பொழுது இந்த துன்பங்களையெல்லாம் நீ அனுபவிச்சனா இனி நீ எப்படி இருப்ப, இப்பொழுது அந்த துன்பங்களை தவிர்த்தவர்களாக நீ ஜீவிச்சனா இனி எப்படி இருப்பேன்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு விவரமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். நம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த வேத பகுதி என்ன, துன்பம் அல்லது உபத்திரவத்தை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்தவ அழைப்புன்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப விசேஷமான வித்தியாசமான ஒரு அழைப்பு. ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 பார்க்குறோம். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அப்படி தானே, துன்பப்படுறவங்க, அவங்கள அவர் அழைக்கிறார். வருத்தத்தில் இருக்கிறாங்க, பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன்னு சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். இளைப்பாறுதல், கஷ்டப்படுறவனுக்கு இளைப்பாறுதல் என்னது, அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை. பாரத்தை சுமந்து வருகிறவனுக்கு இளைப்பாறுதல் என்னது, அந்த பாரத்தை அவனிடத்துலேருந்து எடுத்து வச்சிட்டோம்னா அது அவனுக்கு இளைப்பாறுதல். ஸோ கஷ்டத்தில் துன்பத்தில் பாரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் என்னிடத்துல வந்தால் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆனால் அதே இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 16 தன்னிடத்தில் தன் அழைப்பை ஏற்று தன்னிடத்தில் வந்தவங்க கிட்ட சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறவனே, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். தன்னிடத்துல அந்த அழைப்பை ஏற்று வந்த தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார்,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறேன். ஸோ அழைப்பு உனக்கு அதிலிருந்து இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற அழைப்பு நீ என்னிடத்துல வந்துட்டதுனால பிரச்சனையே இல்லாமல் நீ இளைப்பாறி சந்தோஷமாய் களிப்பாய் இருப்பாய் என்று சொல்லி இல்லை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கா? உபதிரவம் இருக்கு. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஒரு பகுதி அவர் அழைத்தார் என்கிறது உண்மை. அடுத்த பகுதி என்னது? அழைத்த கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் இருக்குன்னு சொன்னார் என்கிறதும் உண்மை. இந்த உண்மையை தான் பவுல் தீமோத்தேயை எழுதும்போது எழுதுகிறான். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:12. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்ல. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த சத்தியத்தை, அதாவது என்னிடத்துல வாருங்கள், வந்த அப்புறம் உங்களுக்கு மலர் பாதை இருக்கும், பட்டு மெத்தையில் நீங்கள் நடந்து போவீங்க, எந்த பிரச்சனை இருக்காது, எல்லா சூழ்நிலையிலேருந்து நான் உங்களை பாதுகாத்து கொள்வேன்னு கர்த்தர் சொல்லலை. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை இதே மலை பிரசங்கத்தில் நம்ம இப்போ வாசிக்கிற மத்திய 5 அதிகாரத்திலேருந்து கொஞ்சம் பின்னால் வந்தோம்னா கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் மத்தேயு 7:13-14. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனம் நமக்கு அத்துப்படியான வசனம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு பொருளை நாம் கவனிக்கவே மாட்டோம். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழிக்கு அப்புறம் வாசல் வருமா, இல்லை வாசலுக்கு அப்புறம் வழி வருமா? வழிக்கு அப்புறம் தான் வாசல் வரும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போகணும்னாலும் சரி, முதல்ல வழி, அதுக்கப்புறம் தான் வாசல். இங்கே ஆண்டவர் சொல்கிற வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். 14 வசனம், ஜீவனுக்கு போகிற வழி இல்லை வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வாசலை திறந்து உள்ளே போனால் அப்புறம்தான் என்ன இருக்குது? வழி இருக்குது. வழி எப்படி இருக்குதா? நெருக்கமுமாய் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த வாசலை ஒரு துவக்கம் என்று சொல்லி சொல்லலாம், ஒரு ஆரம்பம். நம்ம நார்மலாக ஒரு அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கணும்னா அந்த வாசல் ஒரு முடிவு, ஃபைனலாக போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் கூகுள் மேப்ஸ் போட்டால் கூட சரி, அந்த அட்ரஸ் போட்டிங்கன்னா யூ ஹாவ் அரைவ்ட் அட் யுவர் டெஸ்டினேஷன், முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்கன்னு தான் அது சொல்லும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வாசலை திறந்து நீ காலடி எடுத்து உள்ளே வச்சனோடனே அங்கே தான் உன்னுடைய பிரயாணமே ஆரம்பிக்குது. உன்னுடைய பிரயாணமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அதை தான் நாம் ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்பு ஒரு முடிவு இல்லை, இந்த ரட்சிப்பு ஒரு துவக்கம். இந்த ரட்சிக்கப்பட்ட அப்புறம் ஆவிக்குரிய பிரயாணம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, கதையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நினச்சிக்கிறோம் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாயிருச்சு, எல்லா ப்ராப்ளம் சால்வ்டுன்னு. ப்ராப்ளம் சால்வ்டு இல்லை, இப்போ தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த கதவை திறந்து உள்ளே போகும்போது முதலாவது அந்த கதவே எப்படிப்பட்டதா? இடுக்கமான வாசல். அதை நிறைய பேர் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. அந்த இடுக்கமான வாசலை நாம் தெரிந்து கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறார். அதன் வழியாக உள்ள பிரவேசித்த அப்புறம்தான் வழி எப்படி இருக்கா? நெருக்கமாக இருக்குது. வழி எது வரைக்கும் நெருக்கமாக இருக்கும்? நீங்களும் நானும் போய் சேர்ற வரைக்கும் அந்த வழி நெருக்கமாய் தான் இருக்கும். கர்த்தர் இந்த சத்தியத்தை மறைக்கவே கிடையாது, கர்த்தர் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியத்தை கர்த்தர் தெளிவுபடுத்தியிருந்தாலும் இந்த சத்தியத்தை சபை எடுத்து உபதேசிக்கிறது கிடையாது. நான் சொன்னேன் கிறிஸ்தவ அழைப்பு ரொம்ப விசேஷமான
வித்தியாசமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்கள் என்ன இடத்துல வாங்க அழைச்சிட்டு அதே மூச்சில் வந்தவங்கிட்ட என்ன சொல்லுது, உங்களுக்கு உபதிரவம் உண்டுன்னு சொல்லுது. சபை எதை போதிக்குதுன்னு சொன்னால், வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீந்துரும்னு மட்டும்தான் போதிக்குது, வந்தவங்க கிட்ட உங்களுக்கு உபதிரவம் உண்டுன்னு யாரும் சொல்கிறதில்லை. அந்த வார்த்தை சபை வளாகத்துக்குள்ளே சொல்லப்படக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை. துன்பம்ன்றதை பற்றி பேசக்கூடாது. நாங்கள் உள்ளே வந்ததே எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? துன்பங்கள் நீங்கி நாங்கள் இன்பமாய் சுகமாய் வாழுகிறது ஒரு வழி தேடி தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்த எங்ககிட்ட நீங்கள் துன்பப்படுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது துர்ச்செய்தி, நற்செய்தி கிடையாது. நற்செய்தி என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள்லாம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல்னு சொல்கிறார். அந்த மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனித்தோம்னு சொன்னால் அந்த இளைப்பாறுதல்னு அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரியும். தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் மாட்டு வண்டி பார்த்துருக்குறோம். மாட்டு வண்டியில் நுகத்தடி இருக்கா? நுகத்தடியில் மாட்டை பூட்டும்போது அதுக்கு இளைப்பாறுதலா, இல்லை நுகத்தடியிலேருந்து மாட்டை கலற்றி அதுக்கு தண்ணி காட்டும்போது அதுக்கு இளைப்பாறுதலா? மாட்டை வண்டியில் பூட்டும்போது மாட்டுக்கு இளைப்பாறுதலா, வண்டியிலேருந்து அவுத்து அது தண்ணி காட்டும்போது அதுக்கு இளைப்பாறுதலா? கலட்டு தண்ணி காட்டும் போது தான் இழைப்பாறுதல். இவர் ரொம்ப வித்தியாசமானவர். ஏற்கனவே அவன் சுமக்கக்கூடாததை சுமந்துக்கிட்டு வந்தான், இப்போ அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் உண்டாகும். உன் பாரதெல்லாம் அவுத்து வச்சுட்டு நிழலில் உட்காந்துக்கோ, நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன், நான் உனக்கு போஜனம் கொடுக்குறேன், ரிலாக்ஸ் பண்ணி இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்ட அது சொல்லலை, அந்த பாரதெல்லாம் நான் இறக்கிக்கிறேன், அந்த பாவத்தை அந்த சாபத்தை அந்த காரியங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணு, என் முகத்தை நீ ஏற்றுக்கொள்னு சொல்கிறார். அதுதான் காரியம். அப்பொழுது தான் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலே கிடைக்குமா? நம்ம 28வது வசனத்தோடையே நிறுத்திக்கிட்டு அதுவே மொத்தம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள், என் நுகம் மெதுவாயிருக்கும். மெதுவாயிருக்கும்னா என்னது? நுகத்தடியை பார்த்துருக்கீங்களா? நுகத்தடியில் இந்த மாதிரி கூர்ப்பான ஒரு எட்ஜே வராது. அந்த நுகத்தடி எப்படி பண்ணியிருப்பாங்க? வளவளன்னு பண்ணியிருப்பாங்க. ஏன் வளவளன்னு பண்ணியிருப்பாங்க? அப்போ தான் அது கழுத்தில் இருந்தால் கழுத்தை வெட்டாது. அதில் ஷார்ப் எட்ஜ் இருந்தால் என்ன பண்ணும்? கழுத்தை வெட்டும். அவர் கேரண்டியாக சொல்கிறார், என் நுகம் மெதுவானது, அதனால் உனக்கு பாதிப்பு உண்டாகாது, என் சுகம் சுமை லகுவாக இருக்கும். நீ இதுவரைக்கும் பாரமானது சுமக்க முடியாத சுமந்த பாரு, அப்படிப்பட்ட உன்னால் முடியாது நான் ஒன்று மேலே வைக்கிறது இல்லை, என் சுமை லகுவாக இருக்கும்னு சொல்கிறார். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. இந்த அழைப்பு கரெக்டு, இதுதான் வேதத்தில் இருக்குது. ஆனால் இதை எடுத்து சபை சொல்லுகிறது இல்லை, அதனால் சபை இதில் ஆயத்தமாக இருக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் வந்து இந்த உபத்திரவம் துன்பம் பாடு இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது கேட்குறதுக்கே நாராசமாக இருக்குது, அதை யாருக்கும் கேட்குறதுக்கு விருப்பமும் கிடையாது. இப்போ அதனால் என்ன ஆகுது? கிறிஸ்தவ அழைப்பில் ஒரு பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு அதை சத்தியம் நினச்சிக்கிட்டு அடுத்த பகுதியை நாம் மறந்துடுறதுனால சத்தியம் இல்லாமல் போகாது. அதுதான் சத்தியம். நமக்கு தெரியல, நமக்கு புரியல, நமக்கு பிரியம் இல்லை, நமக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்கிறதுனால சத்தியம் போயிடாது. சத்தியம் சத்தியமாகவே இருக்கும். சத்தியம் என்னது? வாங்க இளைப்பாறுதல் தருகிறேன், வந்தப்புறம் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுதான் சத்தியம். இப்போ இதை மறந்துட்டு சபை இருக்கும்போது ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்ய தவறிப்போகுது. முதலாவது காரியம், கிறிஸ்துவனிடத்தில் வருகிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு வசனம் சொல்லும்போது, தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லும்போது அந்த துன்பத்தை நீங்களும் நானும் எதிர்பார்க்கணும். சரி, துன்பமே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிக்காதீங்க, உபத்திரவமே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி கர்த்தர் சொல்லலை, அப்படி நம்ம போதிக்கவும் கூடாது. இப்போ நம்ம வாசித்த மத்தேயு 5:10-12 வரைக்கும் வாசித்தோம்ல, தீமையான மொழியை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள்னு சொன்னாரா அல்லது சொல்வார்கள் ஆனால்னு சொன்னாரா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லவும் முடியும், சொல்லாமல் இருக்கவும் முடியும். ஸோ துன்பப்படவும் முடியும், துன்பப்படாமல் இருக்கவும் முடியும். அதை நீங்கள் என்னவா எண்ணணும்னு சொன்னா? பாக்கியமாக எண்ணணும்னு சொல்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பாதம். இப்போது பாக்கியமாக இருக்கும்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே காரியம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது பாக்கியமா? இல்லை பத்து பேர் இருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு மட்டும் கிடைச்சது மற்ற ஒன்பது பேர் கிடைக்கலன்னா அது பாக்கியமா? எல்லாருக்கும் கிடைச்சா அது பொதுவான காரியங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்குது, நம்ம எல்லோரும் மூச்சு விடுறோம், அது என்ன விசேஷம்? ஆமாம், எல்லோரும் மூச்சு விடுறோம், என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் இருந்துச்சுன்னா அது விசேஷம். எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 10 லட்சம் இருக்கிறது இல்லை இல்லையா? எது யாருக்குமே இல்லாதது இருக்கோ அது பேர் தான் விசேஷம். இப்படி உங்கள் பேரில் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னா 10 பேரில் 9 பேருக்கு அது கிடைக்காம போகலாம், ஆனால் ஒருத்தனுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். சபைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறது பதிலாக அந்த மேட்ரியை மறைச்சிருந்ததுனால அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சபை ஆச்சரியப்படுது. வா, என்னப்பா நமக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுது, திகில் அடையுது, திகைக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். தைரியமாயிரப்பா, தைரியமாயிரு, திடன் கொள், நான் அதை ஜெயித்தேன்னு சொல்கிறார். எங்கே திடனுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது? நம்ம தான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி வந்து முடியும், இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி எதிர்பார்ப்பும் ஆயத்தமும் இல்லாமல் சபையை நிற்குது, அது பரிதாபம். இப்போ நம்ம வண்டி வச்சுருக்கோம்ல, நம்ம வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த இன்சூரன்ஸ் எதுக்காக? வண்டி திருடு போச்சுன்னா எல்லா வண்டியும் திருடு போகுமா? இல்லை, எல்லா வண்டியும் திருடு போகாது. ஆனால் திருடு போக வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு உண்டு. ஓகே, வண்டி திருடு போச்சுன்னா நமக்கு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ், ரைட்டு. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுமா? டெய்லி காலையில் வண்டி வெளியே எடுக்கும்போதே இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனால் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டே வெளியே வரோமா? இல்லை இல்லை. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனாலும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்குறோமா? அப்போ அவிசுவாசமாக இன்சூரன்ஸ் எடுத்தோம்னு அர்த்தமா? இல்லை, நாம் என்ன நடந்தாலும் அதுக்கு என்னவாக இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆயத்தம். சபை ஆயத்தமாக இருக்கணும். துன்பம் வரலாம், வரக்கூடும், சபை அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நமக்கு இன்னைக்கு 9:30 சர்வீஸ், சி 8:30 சர்வீஸ், இன்னைக்கு நமக்கு 8:30 சர்வீஸ், நம்ம காலாட்டிக்கிட்டு 9:30 9:30 வருவோம், ரிலாக்ஸாக வருவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த கதவை யாரும் மூடவே மாட்டாங்க. ஆஃபீஸாக இருந்தால் மூடியிருப்பாங்க, ஸ்கூலாக இருந்தால் மூடியிருப்பாங்க, இது திறந்தே தான் இருக்கும். எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. கேட்டால் நாங்கள் என்ன செய்துக்க முடியும்? எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். மீறி கேட்டால் எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கோவிச்சிக்க முடியும் இல்லையா? அதனால் எங்களை யாரும் கேட்குறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. நாங்கள் அப்படி தான் வருவோம். 8:30 தெரியும், ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு வருவோம் அதை பற்றி உனக்கு என்ன? வந்தோமா சந்தோஷப்படு, அவ்வளோதான், ரைட். இப்படி தானே இருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கிறோம், நம்மளை கேட்பாரே கிடையாது. ஆனால் உபத்திரவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைபிளை கையில் எடுத்துகிட்டு வந்தேன்னா உருட்டை கட்டையால் அடிப்பான் தான். எத்தனை பேர் வருவீங்க இங்கே சர்ச்சுக்கு? தெருவில் பைபிளோட வந்தால் அடி வாங்குவீங்கன்னு தெரிஞ்சால் எத்தனை பேர் பைபிளோட வருவீங்க? அப்படிப்பட்ட காலத்தை நம்ம சகிக்கலை, இது வரைக்கும் பார்க்கலை, சந்திக்கலை. அப்படிப்பட்ட காலத்தை சந்திக்கும் போது இந்த சபை நிற்குமா? இதே கூட்டம் இந்த டைமுக்கு இங்கே இருக்குமா? ஒரு மழை தூளர் தூரல் விழட்டும் பிரதர், மழை பெய்ய வேணாம், மேகம் கூடி மழை தூரல் விழட்டும், வர்றவங்களில் பாதி பேர் மழை பெய்யுவோன்னு வராமல் போயிடுவாங்க. மழை பெஞ்சால் கேட்கவே வேண்டாம், வெள்ளம் வந்தால் கேட்கவே வேண்டாம். ஆனால் தூரல் விழுந்தாலே பாதி பேர் வரமாட்டோம். இதுதான் இன்னைக்கு உள்ள ஸ்டாண்டர்ட். ஆனால் எந்த ஸ்டாண்டர்டுக்கு ஆண்டவர் நம்மளை ரெடியாக இருக்க சொல்கிறாரு? அப்படி சொல்வார்களானால், உபத்திரவம் உண்டானால் நீங்கள் அதை பாக்கியம் என்று சகிக்கிற தேவ ஜனமாய், திடன் கொண்டவர்களாய், ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கணும்னு சொல்கிறார்.
இதை போதித்து ஆயத்தப்படுத்துகிறது பதிலாக இந்த சத்தியம் இருட்டடிக்கப்படுது, இதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது, பேசினாலும் தப்புன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய திருச்சபையில் சில பாடல்கள் இருக்கு. இயேசு அழைக்கிறார்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லை? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், எல்லாருக்கும் தெரியும் இல்லை? இயேசு ஏன் அழைக்கிறாரா, அந்த பாட்டு ஏன் அழைக்கிறார்னு சொல்கிறார் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் என்ன சொல்லுது? இயேசு ஏன் அழைக்கிறார்? துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்றோணந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவா. இயேசு ஏன் அழைக்கிறார்? துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பாருன்னு நீ உணர்ந்து இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் நீ பெற்றிடுவாய். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. எதுக்காக அழைக்கிறாரா? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுறதுக்காக இயேசு உன்னை அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார், அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவா. எது கிடைக்கிறார்? சோர்வடையும் நேரத்தில் பலன் கொடுக்க போகிறார். கடைசி ஸ்டான்ஸ் என்ன சொல்லுது? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையால் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இதுதான் இன்னைக்கு சத்தியம். இயேசு எதுக்கு அழைக்கிறார்? நீ சோர்வாக இருக்கிறியா, நீ வா. கஷ்டத்தில் இருக்கியா, துன்பத்தில் இருக்கிறியா, நீ வா. கண்ணீரெல்லாம் கத்தர் என்ன செய்வார்? துடைப்பார், நீ வா. இதுதான் இன்னைக்கு போதனை, இதுதான் சத்தியம், இதுதான் பரிதாபம். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஒரு பாட்டு பாடின ஜபத்தோட்ட ஜெயகீதங்களில் அந்த பாட்டுக்கு நம்பர் 99, ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் எண் 99. என்ன பாட்டு பேர் என்னது? நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. அந்த பாடலினுடைய மூணாவது சரணம், மூணாவது சரணம் என்ன சொல்லுது? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. அப்புறம் மறுபடியும் சொல்லுங்க. இவர் ரத்தமே சிந்தின்னு சொல்கிறார், வேறு சிலர் வேறு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சித்தமே செய்துன்னு சொல்கிறாங்க. எங்கே வந்துச்சு இந்த டிஃப்ரென்ஸு? பழைய பாட்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தமே சிந்தின்னு ஃபாதர் பாடியிருந்தார். புது பாட்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா சித்தமே செய்துன்னு பாடுறார். என்ன ஆச்சு? விசுவாசிகள் மத்தியில் ரத்தம் சிந்துறதை பற்றிலாம் பேசணும்னா வந்தவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சித்தம் செய்கிறதை பற்றி பேசிக்குவோம். ஜென்ரலாக ரத்தம் சிந்துறதை பற்றியெல்லாம் பேசுனா தாங்க மாட்டாங்க. இதுதான் இன்றைய உபதேசம். ஜெபத்தோட ஜெயகீதங்கள் பழைய பாட்டு புக்கையும் புது பாட்டு புக்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், தெரிஞ்சிடும். ஏன் நீங்கள் வந்து ஃபாதர் பாடின பாட்டை போட்டு கேட்டு பாருங்கள். அது அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. அதை போட்டு கேட்டு பாருங்கள் அவர் என்ன பாடியிருக்கிறாருன்னு. ரத்தமே சிந்தின்னு தான் அவர் பாடியிருப்பார். இதுதான் இன்றைய நிலவரம். இப்போ இந்த நிலவரம்
எப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சொன்னா விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் ஆண்டவர் சொல்றார். சில விதை வழி அருகே விழுந்ததுன்னு சொன்னார், சில விதை முள்ளுகள் அருகே விழுந்ததுன்னு சொன்னார், சில விதை பாறைகளில் விழுந்ததுன்னு சொன்னார், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னு சொன்னார். இப்போ பாறைகளில் விழுந்த நிலத்து விதைகளை பற்றி மட்டும் பார்ப்போம். மத்தேயு 13:20-21 மத்தேயு 13:20-21 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இன்னைக்கு இருக்கிற விசுவாசி வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரவமும் வரும்னே தெரியாது, வந்தா நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் கிடையாது. இப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வேர் இல்லாதவங்களா இருக்காங்க, வேர் கொள்ளலை. வசனத்தை கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் இவங்க இன்னும் எதிரிடையான சூழ்நிலையை சந்திக்கலை. அப்படி சந்திக்கும் போது என்ன ஆகும் கதை? ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய சூழ்நிலை. இப்போ ஆண்டவர் சொன்ன சில வசனங்களுக்கு வருவோம். அதாவது ஆண்டவர் சொன்னதில் ஆண்டவர் சொன்னதையும் பார்ப்போம், அப்போஸ்தலர் சொன்னதையும் பார்ப்போம். 1 யோவான் 3:13 1 யோவான் 3:13 என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நம்ம வேதத்தில் இருக்கிற சத்தியம்தான், உலகம் உங்களை என்ன செய்ய முடியும்? பகைத்தால் தான் என்ன அர்த்தங்க? நிச்சயமாக பகைக்கும், பகையை தான் நம்ம மேற்கொள்ளணும். டெய்லி சண்டை சச்சரவு தான் சொல்லலை. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:10 இது இப்போ நான் சொல்கிற வசனம் 3 சுவிசேஷத்தில் இருக்குது. மத்தேயு 10:22 மார்க்கு 13:13 லூக்கா 21:17 மத்தேயு 10:22 மார்க்கு 13:13 லூக்கா 21:27 மூணுத்திலையுமே இதே வார்த்தை தான் வரும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:9 மத்தேயு 24:9 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 15:18 யோவான் 15:18 உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தான் அந்த 15:19 அடுத்த வசனத்தில், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், நீங்கள் உலகத்தாராய் இல்லாத இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு சொல்லி ஏன் நம்மளை பகைக்கிறாங்கன்னு காரணத்தையும் சொல்கிறாரு. அதை 16:33 பார்க்குறோம். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ சபை இதை அறிந்து, இதை எதிர்பார்த்து, இது வரக்கூடும் என்று சொல்லி நினைத்து ஆயத்தமாக இருக்கணும். சபையில் உபத்திரவம் பற்றி கேட்டோம்னா பவுல் உபத்திரவப்பட்டான்னா ஆமான்னு சொல்லுவாங்க, பேதுரு உபத்திரவப்பட்டான்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ பவுலும் பேதுருவும் எதுக்காக பிறந்தாங்க? உபத்திரவப்படுறதுக்கு தான் பிறந்தாங்க. ஓகே, அது அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கு எப்படி, நாம் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் பெற்றிடவே, சுகமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஜீவிக்கவே எங்கள் இயேசு எங்களை அழைச்சிருக்க. கஷ்டம் யாருக்கெல்லாம் வரலாம் கம்யூனிச தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வரலாம், என்ன ஏதோ கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வரலாம், வடநாட்டில் கூட வரலாம், போங்க வட இந்தியாவில் கூட வரலாம். அவங்களுக்கெல்லாம் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? சின்சியராக ஜோம் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் சாப்டர்லேயே வரக்கூடாது, எங்கள் லிஸ்ட்லேயே அது இல்லை. இதுதான் சபையினுடைய மனப்பான்மை.
எவ்வளவு பரிதாபங்கிறத பாருங்க. இந்த சபை ஒரு தூரல் வந்தா நிக்காதுன்னு சொன்னேன். உண்மை, நான் சொன்ன வார்த்தை உண்மை. ஒரு இடத்துல மூன்று நாள் கூட்டம் நடத்தியிருந்தாங்க, ரெண்டு நாள் பேசியாச்சு, மூணாவது நாள் சாயங்காலம் தூரல் போட்டுச்சு. பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க, மீதி பேர் எல்லாம் காணும். பாஸ்டர் நொந்து போயிட்டார். என்னையா நம்ம இங்கே ஜனங்க இப்படி இருக்கிறாங்கன்னு, அவ்வளவுதான். அப்போ அடி வாங்கி எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வர்றவங்க இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர், வர்றவங்க இருக்கிறாங்க. உபத்திரவத்தை சகிக்கிறவங்க, உட்கார வச்சு நகத்தை பிடுங்கினா கூட இயேசுவே தெய்வம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு பையனை உட்கார வச்சு ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டானுங்களாம் உள்ளே, அவங்க அப்பா முன்னாடி. அவங்க அப்பா முன்னாடி கதற கதற அந்த பையன் மேலே ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போட்டான்லாம். அவங்க அப்பா இயேசுவை மறுதளிக்கிற வரைக்கும் விட போகிறது இல்லைன்னு சொல்லி, உயிர் போகலை, உயிர் போக மாட்டேன்து, ஆனால் மிஷினில் ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் தெறிக்குது, அந்த ரூமில் இருக்கிற சுவரெல்லாம் ரத்தம் தெரிச்சிக்கிட்டு இருக்கு. பிள்ளை துடிக்கிறத தகப்பன் பார்க்குறாரு. பிள்ளை அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இயேசுவை மறுதளிச்சிடாதீங்க, நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா நான் பட்ட இந்த வேதனை வீணா போயிரும்னு பிள்ளை சொன்னானா. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தாங்குவோமான்னு மட்டும் கேட்டு பாருங்க. நம்ம மற்றவங்க கதையை கேட்கறதுல சரியா இருக்கிறோம். கேரண்டியா சொல்றேன் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு பெரிய பெரிய சபை கட்டி ரொம்ப விசாலமான இடங்கள்ல உட்காந்து வசதியா ஆராதிக்கிறோம். நம்ம ஏசிகிசி எல்லாம் போட்டு சந்தோஷமா கத்தரை தேடுறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். நாம எல்லாம் கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இது எல்லாம் கற்பாறையின் மேலே விழுந்த விதை. ஒரு வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்துச்சுன்னா இந்த சபை இல்லாமல் போயிடும். எப்படி அப்படி சொல்கிறீங்க எங்களை பார்த்து? எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் கேட்கலாம். 2002 ஜெயலலிதா அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அவசர சட்டம் வேற. அந்த அவசர சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கட்டாய மதமாற்ற தடை சட்டம். கட்டாயமாக யாராவது மதம் மாற்றினா அவங்க மேலே அந்த சட்டம் பாயும், அவங்களை சிறைப்படுத்தலாம்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லியிருக்கு. இப்போது நாம் கட்டாயமாக யாரையும் மதம் மாற்றம்னா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த வரைக்கும் வர்றவங்கக்கிட்ட வாங்கிட்டு அனுப்புறது தான் சபை. யாருக்கும் கொடுத்து கூப்பிட்டதான் நான் பார்த்ததே கிடையாது. வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, வந்த அப்புறம் நீ கொடுத்தாதான் இயேசுனை ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா உனக்கு சாபம்னு சொல்லி இன்னும் எந்தெந்த வசனங்களை எப்படிலாம் சொல்லி அவன் பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு போகணுமோ அதுக்குண்டான காரியங்களை தெளிவாக செய்கிறது தான் ஊழியம். இதுதான் நான் பார்த்தது. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, கட்டாயமாக மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி. சரி, நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஏன் பயப்படணும்? சபைகள் என்ன பண்ணுச்சு? உபவாச ஜபம் அறிவிச்சது. அந்த சட்டம் சட்டசபையில் நிறைவேறக்கூடாதுன்னு உபவாச ஜபத்தில் இருந்தாங்க. எல்லாம் ஆண்டவரேன்னு துடிக்கிறாங்க, பயப்படுறாங்க. தெருவில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது நின்று போச்சு. ஆஸ்பத்திரியில் போய் சந்திக்கிறது நின்று போச்சு. சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கறது நின்று போச்சு. ஏன் ஒரு சிம்பிள் மேட்டர் பிரதர், ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, சிம்பிள் மேட்டர். இப்போ நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், ஞானஸ்தானம் கொடுத்தாக்க அஃபிடவிட் வாங்காமல் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த சட்டம் சொல்லுது. நான் அஃபிடவிட் வாங்காமலே ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், என்னை என்ன செய்வாங்க? தலையெடுக்க மாட்டாங்க. என்னை என்ன செய்வாங்க யோசித்து பாருங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னை கைது பண்ணி என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு நாளைக்கு ரிமாண்ட் பண்ண முடியும்? 15 ரிமாண்ட் பண்ணலாம். அந்த ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த 15 எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த 15 இவ்வளவுதான். ஆனால் முதல் 15 நம்முடைய வக்கீல்களை வச்சு நான் பெயில் வாங்க முடியுமா? ஈஸியாக பெயில் வாங்கலாம். அப்படி முதல் 15 வாங்க முடியலன்னா அடுத்த 15 நான் நிச்சயமாக வெளியே வந்துடலாம். நான் ஒரு மாதம் உள்ளே இருந்திருப்பேன், அவ்வளவுதான். இப்போ நான் வெளியே இருந்தால் நான் என்ன செய்கிறனோ அதையே தான் உள்ளே போய் செய்ய போகிறேன். என்ன ஒன்று, இங்கே இருக்கிற சுகமும் சௌக்கியமும் அங்கே இருக்காது, சௌகரியம் அங்கே இருக்காது, அவ்வளவுதான். ஏன் ஒருவர் கூட துணியலை? மெட்ராஸில் இருந்த பெரிய சபைகளில் உள்ள யாராவது ஒரு பாஸ்டர் அரெஸ்ட் ஆயிருந்தார்னா அது இந்தியா முழுக்க ஹெட்லைன் நியூஸாக வந்திருக்கும் இல்லையா? சுவிசேஷத்துக்கு அப்படியே ஒரு பப்ளிசிட்டியை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்துருந்தாலும் வாங்கியிருக்க முடியாது.
நம்ம காலடியில் வந்து நிற்கிது, அதை எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு துணிவுள்ள ஊழியக்காரங்க ஒருத்தர் கூட இல்லை. சபைகள் பயந்து போச்சு, சபைகள் நடுங்கி போச்சு, சபைகள் அடங்கி போச்சு. அதனால தான் சொல்கிறேன், இது கற்பாறையின் மேலே விழுந்த விதை. இது வசனத்து நிமித்தம் உபத்திரவமாக துன்பமாக வந்துச்சுன்னா ஒன்று கூட நிற்காது. பார்க்குறதுக்கெல்லாம் ஆலமரம் அரச மரம் மாதிரி நிற்கிது, உள்ள ஒன்றுமே சரக்கு இல்லை, சபை ஆயத்தமாக இல்லை, பயப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஆண்டவர் சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இதை செஞ்சாங்கன்னா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறார். நம்ம என்ன வேதம் வாசிக்கிறோம், என்ன சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம், நாம் என்னன்னு இருக்கிறோங்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். உலகத்தில் நமக்கு என்ன உண்டு, உண்டு, அது பாக்கியம், அது எல்லாருக்கும் கிடைக்காது, அதை நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி சபை சத்தியத்தை முழுமையாக தெரிஞ்சு அதை எதிர்பார்த்து அதுக்கு ஆயத்தமாக நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த சபையை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி கர்நாடக ரிசல்ட் வந்துருச்சு, பிஜேபி தோற்று போச்சு, காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. உடனே ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், மதவாத கட்சி தோற்று போச்சுன்னு சொல்லி சந்தோஷம். அடுத்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கர்த்தர் இன்னும் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. நான் கேட்குற கேள்வி என்ன, மதவாத கட்சி சென்ட்ரலில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஆண்டா கூட சபை துணிஞ்சு நிற்கணும். அதுக்கு பேர் தான் சபை. எங்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது, நிற்க வச்சு தோலை உரிச்சனா கூட நாங்கள் இயேசுவே தெய்வம்னு அறிவிக்கிறவங்களா இருப்போம். எங்களை நீ எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் என்ன சோத்துக்காக வந்தோம் இயேசுக்கிட்ட, எங்கள் இயேசு உண்மையான தெய்வம்னு அறிந்து கொண்டு வந்தோம், எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார், அதுக்கு நாங்கள் சாட்சியாகின்னு இருக்கிறோம். நான் இன்னைக்கு செத்தேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் அந்த இயேசுவை தெய்வமாக கொண்டு இருக்கிறேன். காசு பணத்துக்காக நான் தெய்வமாக கொண்டு இல்லை, நான் அந்த இயேசுவை என் இரட்சகராக என் தெய்வமாக கொண்டிருந்தா உலகத்தில் பிஜேபி ஆண்டா என்ன, கம்யூனிசம் ஆண்டா என்ன, யார் வந்தா என்ன, போனா என்ன, ஆனால் சபையினுடைய கலக்கமெல்லாம் எதில் இருக்கு, ஐயோ வந்துருவானோ, ஐயோ வந்துருவானோ. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அடிச்சா கூட கர்த்தரை தேடுறவங்க வேணும், அது பேர் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க, அது பேர் தான் விசுவாசி. எல்லா சுகமும் சௌக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவர்னு சொல்லுகிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. யார் வேணா சொல்லுவாங்க, யார் வேணா சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு வேற சொன்னேன், எல்லாருக்கும் கிடைக்காது, அப்படி கிடைச்சா அது பாக்கியம் என்று சொல்லி கருதணும். தொடர்ந்து பார்ப்போம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியம் சொல்கிறார். அப்போஸ்தல 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது இந்த உபத்திரவம் துன்பம் இதெல்லாம் வரும்போது பயந்து ஓடி போகாமல் நின்று சகிக்கணும்னா என்ன தேவை, ஒரு பெலன் தேவை. அது நம்முடைய மனதிலிருந்து வர்ற பெலன் இல்லை, நம்முடைய பெலன் மனதிலிருந்து வர்ற பெலன், நம்மளே மனசை திட்டப்படுத்திக்கிட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லி நிற்க முடியாது. இதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணுறேன், பலப்படுத்துகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் பெலன் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்க, பெலன் அடைவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பெலன் அடைஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்களா, எருசலேமிலையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு நிற்பீங்க. அந்த பெலன் அடையலைன்னா யாராலையும் நிற்க முடியாது. இன்னைக்கு சபையில் அபிஷேகம் என்று சொல்லும்போது அந்த அபிஷேகம் ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், பரவச அனுபவம், இப்படிப்பட்ட காரியங்களாக மாறிப்போச்சு. அது ஒரு நாள் அப்படி கிடையாது, அது ஒரு நாள் அப்படி கிடையாது. அபிஷேகம் என்கிறது உங்களை என்னையும் பலப்படுத்துகிற ஒரு காரியம். அந்த காரியம் பலப்படுத்துச்சுன்னா மனுஷன் எப்படி மாறிடுவான்னு தெரியணும்னா நம்ம கையில் இருக்கிற பைபிளை நம்ம கொஞ்சம் கவனித்து வாசிக்கணும். இப்போ இயேசுவோட 12 இருந்தாங்க, அந்த 12 சாதாரணமானவங்க கிடையாது. அந்த 12 பேதுரு சொன்னால், உம்மோட கூட நான் மறிக்கவும் ஆயத்தாண்டவரே, என்னை பார்த்து எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு பேதுரு சொன்னான்.
உண்மையில் அவங்க மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யுத்த வல்லர் யுத்த வீரர்களா இல்லை, மீன் பிடிக்கிறவனுங்க, சாதாரண ஆளுங்க தான். ஆனால் கையில் பட்டயம் இருந்துச்சு. இயேசுவை பிடிக்கணும்னு கையை மேலே வச்ச உடனே இப்போ பேதுரு செய்த முதல் காரியம் என்னது? பட்டயத்தை எடுத்தது தான். சரி, பட்டயத்தை எடுக்கும்போது இவன் முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் போர் வீரர்கள். வசனம் சொல்லுது 1000 அதிபதி அங்கே வந்திருக்கிறானா. 1000 அதிபதி வந்திருந்தான்னா அவனுக்கு கீழே 100 அதிபதி இருப்பான். 100 அதிபதி கீழே இருக்கிற போர் சேவகர் எத்தனை பேர் இருப்பாங்க? குறைஞ்சது 1000 பேர் இருந்திருப்பாங்க. 1000 போர் சேவகர்கள் நிற்கிற இடத்துல பேதுரு பயப்படல. ஆண்டவர் மேலே கையை வச்ச உடனே இவன் பட்டயத்தை எடுத்து டேய் வெட்டிடுவேன்லாம் பேசிட்டு இல்லை, வெட்டிட்டான். வெட்ட தெரியல, அவ்வளோதான். சரி, அதை கையால் பழக்கப்பட்டவங்களுக்கு தான் கையாள முடியும். கையால் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது எங்கேயாவது போகும். அப்படி போனது தான் காது மட்டும் போச்சு, இல்லைனா கழுத்து போயிருக்கும். ஸோ இப்போது அவன் யூஸ் பண்ணிட்டான். இப்போ இவனை என்ன செய்திருப்பாங்க? ஆக்சுவலாக இயேசுவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவனை துவச்சி காய போட்டு தான் அப்புறம் இயேசுவை கொண்டு போயிருக்கணும் இல்லை. ஆனால் அவன் பயந்தானா? பயப்படல. ஆனால் இயேசு போராடாமல் தன்னைத்தானே ஒப்புவிக்கிறார்னு சொன்னப்போ இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே அங்கே நின்று பிரயோஜனம் கிடையாது, திகைத்து போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும் தெரியாதனால ஓடி போயிட்டாங்க. ரைட், ஆக மொத்தம் ஓடி போயிட்டாங்க. இப்படி ஓடி போகும்போது ஒருத்தனை எட்டி பிடிச்சாங்களாம், சட்டையை விட்டுட்டு அவன் எப்படி ஓடி போனான்னா நிர்வாணமாக ஓடி போனான்னு வசனம் சொல்லும். ரைட், ஓடி போனான். அப்போ ஓட ஆரம்பித்தவனுக்கு தான் பேதுரு மறுபடியும் சுற்றி அடிச்சுட்டு மறுபடியும் வர்றான். இயேசுவை விசாரிச்சுக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு வர்றான். வந்த இடத்துல ஒரு வேலைக்காரி தான் கேட்டான், ஒரு பொம்பளை. ஒரு வேலைக்காரி கேட்டான் என்னன்னு, எங்கள் கூட கொண்டு போய் நிறுத்திட போகிறானுங்கன்னு பயந்து போய், நான் இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எத்தனை தடவை? 3 ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள 3 அவன் இயேசுவை அறியலைன்னு சொல்லி மறுதளிக்கிறத பார்க்குறான். மறுதளிச்சிட்டாங்க. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தார். சிலுவையின் அருகே நின்று அவங்க தாய் நின்னாங்கன்னு பார்க்குறோம். யோவான் நின்னான்னு பார்க்குறோம். மற்ற சீஷர்களெல்லாம் எங்கே? யார் அங்கே அட்ரஸ் காணும்? அப்புறம் மறித்த பின்பு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண அப்புறம் 3 நாள் அவங்களுடைய வழக்கத்தின்படி ஸ்திரீகள் போகிறாங்க. இப்போ நம்மளுடைய ஃபேமிலியில் யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 ஏதோ காரியம் செய்யணும், அந்த கலர் தோட்டத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து இருக்க வேண்டிய பெண்கள் போகிறாங்கன்னு சொன்னால் போயிட்டு வான்னு சொல்லி நம்மலாம் கவுந்து அடித்து படுத்துருப்போமா? நம்ம என்ன செய்வோம்? 2 போகிறாங்கன்னா நம்ம 4 போவோம். காலங்காத்தால் போகிறாங்க, இருட்டில் போகிறாங்க, கலர் தோட்டத்துக்கு போகிறாங்க, நம்ம தனியாக அனுப்ப மாட்டோம். வேதம் சொல்லுது பெண்கள் தனியாக வந்தாங்களாம். ஆண்கள் எங்கே இருந்தாங்களாம்? கதவை பூட்டிக்கிட்டு அறைக்குள்ளே இருந்தாங்களாம். அவ்வளோ பயம். இவ்வளவு தான் அவங்களுடைய சிச்சுவேஷன். இப்போ இயேசு உயிரோடு எழுந்துட்டார். இயேசு உயிரோடு எழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். காண்பித்த உடனே உற்சாகமடைஞ்சு வெளியில் போய் இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்ல ஆரம்பிச்சானுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 பார்த்தோம்னா 40 அநேக திருஷ்டாந்தங்களாய் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் அவர் காண்பித்தார்னு வசனம் சொல்லுது. அநேக திருஷ்டாந்தங்கள்னா அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உண்மை போய் அவனுக்கு நிரூபிக்கிறார். 40 இவனுங்க யாருமே இயேசு உயிரோடு எழுந்திருச்சாருன்னு சொல்லவே கிடையாது. 40 முடிஞ்சு இன்னும் 10 கழிஞ்சு 50 பெந்தேகோஸ்தே நாள் இன்றைக்கு ஆவியானவர் அருளப்படுகிறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீங்க? பேலன் அடைவீங்க. அப்போஸ்தலர் 1 வரைக்கும் ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு பத்திரமாக உள்ளே இருந்தவனுங்க, வெளியே வர்றதுக்கு தயங்கினவங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு தெரிஞ்சும் அதை பற்றி சொல்லதுக்கு வாய் இல்லாதவங்க, 2 அபிஷேகத்தை பெற்ற பின்னால் என்ன செய்தாங்க? 2 23 ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேதுரு எந்திரிச்சு நின்று, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவிப்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, யாரை பார்த்து சொல்கிறான்? ஜனத்தை பார்த்து சொல்கிறான். அப்படி நிர்ணயிக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்னு
தைரியமாக பேசுகிறான். 36வது வசனம், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவனாண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள்னு சொல்கிறான். ஒரு பெண் நீ அவரோட இருந்தியான்னு மட்டும்தான் கேட்டா, மீதி எல்லாம் என்ன சொல்லிட்டான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கக்கூடிய அளவுக்கு அவர் பயந்து போய் கிடந்தார். இயேசு உயிரோட பார்த்தா கூட வெளியில் வந்து சொல்ல முடியல. ஆனால் இப்போ அபிஷேகம் பெற்ற உடனே அதே ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி, ஒருத்தர் ரெண்டு பேர் முன்னாடி இல்லை, ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி நின்று, நீங்கள் கொலை செய்தீங்க, நீங்கள் சிலுவையில் ஆணில் அடித்து அவரை கொலை செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுது. இப்போ அந்த ஜனத்தினுடைய அதிகாரிகள் இவங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. 4:8-10, அப்போஸ்தலன் 4:8-10, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால், அது ரொம்ப முக்கியம், அவங்கள பார்த்து அக்யூஸ் பண்ணுறான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு சொன்னான். அதிகாரிகளை பார்த்து பேசுகிறான். அந்த அதிகாரினோட வீட்டு வேலைக்காரியை பார்த்தான் பயந்தான். இப்போ வீட்டு வேலைக்காரியை பார்த்து பயந்தவன் வீட்டு எஜமானே பார்த்து என்ன சொல்கிறான், நீங்கள் அவரை சிலுவையில் அடிச்சிங்க. 5வது அதிகாரத்துக்கு வந்தோம் சொன்னால், 29:30 அப்போஸ்தலர் 5:29-30, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். கையை நீட்டி அவங்கள பார்த்து நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன வந்திருக்குது, இப்போது தைரியம் வந்திருக்குது. அதுதான் திடன். அந்த திடன் எப்படி கிடைக்குதா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து நீங்கள் இதை செய்வீங்க. ஸோ இப்போ எருசலேமில் சாட்சியாக நிற்கிறாங்க. எருசலேமில் இவங்களுக்கு நீங்கள் சாட்சி சொன்னன்னு உங்களை விடலை. சாட்சி சொன்னன்னு என்ன பண்ணாங்க, பலார் பலார்னு 4 வச்சாங்க, அடி வாங்கினானுங்க, அடி வாங்கிவிட்டு தொடர்ந்து செய்கிறானுங்க. இப்போ உபத்திரவம் அதிகமாகுது. நீங்கள் இந்த 5வது அதிகாரம் முடித்ததுக்கப்புறம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, 7வது அதிகாரத்தில் முதல் இரத்த சாட்சியை பார்க்குறோம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை பண்ணுறாங்க. 8வது அதிகாரம் ஆரம்பத்துக்கு வந்தோம்னு சொன்னால், சபையில் உபத்திரவம் அதிகமானதுனால அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்களா, சிதறடிக்கப்பட்டு போனாங்கன்னு பார்க்குறோம். 9வது அதிகாரத்தில் அந்த உபத்திரவத்துக்கு காரணமாக இருந்த பவுல் இயேசுவை சந்திக்கிறத பார்க்குறோம். இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உபத்திரவம் வந்த பின்னால் சபை என்ன பண்ணுது, வளர ஆரம்பிக்கு. மறுபடியும் சொல்கிறேன், உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடி கப்சிப்புன்னு இருந்தது, உபத்திரம் வருது. உபத்திரம் வரும்போதுக்கு முன்னாடியே கத்தர் என்ன கொடுத்துட்டார், இவங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டார், பெலன் கொடுத்துட்டார். பெலன் அடைஞ்சு இருக்கிறவங்க உபத்திரவத்தை பார்த்து ஓட மாட்டாங்க, உபத்திரவத்தை பார்த்து எதிர்த்து நின்று கிரியை செய்கிறாங்க. இப்போது அந்த சமுதாயத்தின் தலைவர்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அரசாங்க அதிகாரிகளாலையும் ஒன்றும் செய்ய முடியல, ரோம பேரரசே இவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. 1, 2, 3 நூற்றாண்டுகளுக்கு கிறிஸ்தவம் நசுக்கி புளியப்படுது. இந்த விசுவாசத்தை உலகத்திலிருந்தே கழுவி துரத்தணும்னு சொல்லி அந்த விசுவாசிகளின் ரத்தத்தையே பயன்படுத்தி அந்த அரசாங்கம் அதை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சபை கத்தருக்குள்ள பலப்பட்ட சபையாக நின்றதுனால அது இன்னும் 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 அதிகம் பெருகி கொண்டே வந்தது. எழுப்புதல், எழுப்புதல்னு ஒரு வார்த்தையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல, அந்த எழுப்புதல்னு ஒரு வார்த்தை பைபிள்லேயே கிடையாது தெரியுமா, பைபிளில் எழுப்புதலே கிடையாது, ரிவைவலுங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் நம்ம எழுப்புதலை பற்றி பேசுகிறோம், எழுப்புதல் வேணும்னு ஜெபிக்கிறோம், எழுப்புதல் வேணும்னு பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறோம். எழுப்புதல்லாம் வராது. எழுப்புதல் எப்போ தெரியுமா வரும், எழுப்புதல் எப்போ தெரியுமா வரும், உபத்திரவம் வர்ற இடத்துல எழுப்புதல் வரும். பவுலும் பேதுருவும் உபதிரவப்படுறதுக்குன்னே பிறந்தவங்க, அவங்க உபதிரவப்பட்டாங்க, எங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது.
கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல அவங்க உபத்திரவப்படுறாங்க. நாங்க நிறைய கதை புத்தகங்கள்ல வாசிக்கிற நிறைய சாட்சிகளை பார்க்கறோம். அது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தால நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்க நாட்டிலேயே கூட உபத்திரவப்படுறாங்க அதையும் நாங்க கேள்விப்படுறோம். அப்போ அதுக்கும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம். ஆனால் எங்களுடைய விசுவாசம்னு சொல்லி வரும்போது ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, பிரதர் விசுவாசன்றது மென்மையான பூ பிரதர், அது தாங்காது, அதை அது பத்திரமாக வச்சுக்கணுமா, அது வந்து இந்த உபத்திரம்லாம் வந்தால் வாடி போயிருமா. இவ்வளவு நேரம் வாசித்த சத்தியம் சொல்லுது, உபத்திரவத்தில் தான் சபை வளர்ந்துதான், உபத்திரவத்தில் தான் சபை வளர்ந்துதான். அப்போஸ்தலர் எழும்பி போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 14:22, அப்போஸ்தலர் 14:22, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷம். அவங்க அறிவித்த சத்தியம் இதுதான், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து சபை நிற்குதுன்னு சொன்னால், அத்தனை சாம்ராஜ்யங்களையும் அத்தனை சர்வாதிகாரிகளையும் அத்தனை கொடுங்கோலர்களையும் தாண்டி இன்னைக்கு இந்த விசுவாசம் இன்னும் நிற்குதுன்னு சொன்னால், அதுக்கு ஒரே காரணம் என்னது? உலகத்தில் உபத்திரவம் உண்டுங்கிறதை விசுவாசிகள் அறிந்திருந்தாங்க. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறவர் கூட நின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நின்னது. ஆனால் இன்னைக்கு நிற்கிற இந்த சபை அதன் அடிப்படையில் நிற்குதான்னு பார்த்தோம்னா இல்லைங்கிற அந்த பரிதாபமான நிலையை பார்க்குறோம். நாம் இதை எதிர்பார்க்கணும், எதிர்பார்த்து ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் எப்போ வேணும்னாலும் வரலாம், யாருக்கு வேணும்னாலும் வரலாம். வந்தால் நாம் அந்த உபத்திரவத்தை பாக்கியம் என்று சொல்லி அதை சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியெல்லாம் சகிக்க முடியுமா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உபத்திரவம் ஆரம்பித்தப்போ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 5:40, அப்போஸ்தலர் 5:40-41, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் சங்கத்தை விட்டு புறப்படுவான். அடி வாங்கிட்டு எவனா சந்தோஷமா வெளியே வருவானே? சும்மா தடவி கொடுத்து அனுப்பல, அடிச்சு அனுப்புறாங்க. அடி வாங்கிட்டு வெளியே வரானா? கர்த்தர் நாமத்து நிமித்தம் அடி வாங்குறதுக்கு எனக்கு அது ஒரு பாக்கியம்னு சொல்லி சந்தோஷமாய் வெளியே வர்றாங்க. இப்ப இதுக்கப்புறம் இருக்கிற வசனம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனப்பான்மை அவங்களுடைய மனப்பான்மை எவ்வளோ வித்தியாசமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறது நல்லது. இப்போ இன்றைக்கி இது பிஜேபி அரசாங்கம் வந்துருச்சு, மதவாத அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். சென்ட்ரல்லே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, மூணாவது முறையாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டில் நம்மளுடைய திராவிட கழகங்கள் ஏதாவது ஒன்று அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டிலேயே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சபை வட ஆடிட்டு கிடக்கும், எந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பிரதர் முன்னாடியே பிரச்சனை, இப்போ ரொம்ப பிரச்சனை பிரதர், இது பிரதர் அது பிரதர். நீங்கள் ஊழியக்காரங்கிட்ட பேசினா தெரியும் அவங்க எப்படி நடுக்கிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லி. பரிதாபமாக இருக்கும். ஏன் அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அவங்க விசுவாசங்களை பற்றி தெரியும். தூரல் விழுந்தால் கூட வரமாட்டாங்களே. இப்போ பெரும் புயல் அடிக்க போகுதுன்னா யாரை பிடிக்கிறது? யாருமே வரமாட்டாங்களே. இவங்களுக்கு அந்த பயம். கவனிங்க, சப்போஸிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸிங் தமிழ்நாட்டில் உபத்திரவம் கட்டவிழ்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, குண்டர்கள் இங்கே அங்கேயும் பூந்து அடிச்சுட்டு ஓடி போயிடுறானுங்க, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நிலவில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, யாருமே ஆக்ஷனே எடுக்க மாட்டேன்றாங்க, உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியல உங்களுக்கு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யார் வரல, இன்றைக்கி இந்த சர்ச்சு நாளைக்கு இன்னொரு சர்ச்சு மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கிறானுங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாம் கூடி ஜெபம் பண்ணால் என்னன்னு ஜெபம் பண்ணும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சிச்சுவேஷனில் நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜோம் பண்ணணும்னா என்னன்னு ஜோம் பண்ணும்? அந்த சூழ்நிலையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? விடுதலை கிடைக்கணும். சுவிசேஷத்துக்கு கர்த்தர் என்ன மாதிரி வாசலை திறக்கணும்? திறந்த வாசலை கொடுக்கணும் இல்லை. அவருடைய சுவிசேஷம் தடையில்லாமல் பிரசங்கிக்கப்படணும். ஊழியங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகணும்.
ஊழியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அவங்கள விடுதலை ஆகணும். இதுதானே நம்ம ஜெபிப்போம். அப்போ சொல்ல 4:29-30 அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை மட்டும் கவனிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவன் கவனித்து. ஃபஸ்ட் டைம் அடிக்கலை, வெறுமனை பயமுறுத்தி அமிச்சாங்க. இப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணுறது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படிச்சிங்கன்னு சொன்னால் 2வது சங்கீதத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பித்து கடைசியில் இப்போ மேட்டருக்கு வரும்போது 29வது வசனத்துக்கு வரும்போது, இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவன் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்கே நம்ம கேட்ட எதுவுமே எங்கள் லிஸ்டில் வரல. நெருக்கங்களை நீக்கி போடுங்க, திறந்த வாசலை தாங்க, சுவிசேஷத்துக்கு விடுதலையோடு சுவிசேஷத்தை அறிவிக்க சூழ்நிலையை ஏற்படுத்துங்க, அவங்களெல்லாம் ரட்சிங்க. அவங்க யாருக்காகவும் அப்படி கேட்கவே இல்லை பாருங்க, யாருக்காகவும் கேட்கல. மனப்பான்மையில் வித்தியாசம் இருக்குது, கவனிங்க. அன்னைக்கு அவங்க அந்த ஜெபத்தை பண்ண உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம், நாம் கூடியிருந்த இடம் ஒரு நாளும் அசையவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாள் இப்படி ஜெபிக்கிறதே கிடையாது. நம்ம இப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் இந்தியா தாங்காது, சபையை எதுக்க முடியாதுங்கிறத சபையை எதுக்கிறவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் நம்ம ஜெபம் என்னவாக இருக்கும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, சுகமாக்குகிற வல்லமையினால நீங்கள் கிரியை செய்யுங்க, இன்னும் தைரியமாக நாங்கள் போய் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு அனுகிரகம் தாங்க ஆண்டவரே. அடிப்பானே, அடிக்கட்டும், இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் தான் அடி வாங்கினானுங்க, போய் அடி வாங்கிட்டு சந்தோஷமாக வந்து பிரசங்கிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, பிரசங்கிக்கூடாதுன்னு கேட்டு வெளியே வந்து அடி வாங்கிட்டு வந்து இம்மிடியேட்டாக செய்தது என்னது, தினந்தோறும் அதை தான் செய்தாங்க. இன்னைக்கு ஒரு சட்டம் மட்டும்தாங்க போட்டான், 2002 ஒரே ஒரு சட்டம் தான் போட்டாங்க, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, கப் சிப்புனி எல்லாம் அடங்கி போச்சு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் எல்லாம் இப்படி செஞ்சீங்க, சென்னையில் உள்ள முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருத்தர், ஏன் பாஸ்டர் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்னார், அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஞானமாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை வந்தது, அதனால் நாங்கள் எல்லாரும் அப்படி ஒரு முடிவெடுத்து அப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு அப்புறமா அவர் வருத்தப்பட்டு சொன்னார். இப்போ இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இவங்க அதை எதிர்பார்க்கலைங்கிறது தான். நாம் எதிர்பார்க்கணும்னு வசனம் சொல்லுது, ஆயத்தமாக இருக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்குது. நாம் பலனடைஞ்சு காத்திருக்கணும், பிரச்சனை வந்த அப்புறம் பலனடைகிறது இல்லைங்க, பலனடைஞ்சு ரெடியாகவே இருக்கணும். பிரச்சனை வரும்போது நம்மளுடைய பலன் என்னன்னு தெரியும். ஆபத்து நாளில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, நீ ஆபத்து நாளில் சோர்ந்து போகாதபடி அங்கே பலன் கொடுக்கறது இல்லை, ஏற்கனவே நீ பலன் உள்ளவனாக இருக்கணும், ஆபத்து நாள் வரும்போது நீ அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வருவேன். இன்னைக்கு சபை இப்படி ஜெபிக்கிற சபையாக மாறணும். உபதிரவத்தெல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, நெருக்கங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க, அடைப்பட்ட வாசலெல்லாம் திறந்து கொடுங்க, இது ஜபமாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு அனுகிரகம் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. அப்படி கூட ஜெபிக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். ஹெவன்லி மேன் ஒரு புக் இருக்கு, ஹெவன்லி மேன், அதனுடைய ஆங்கில பேர் ஹெவன்லி மேன். அந்த புக்கு ஒரு தேவ மனுஷனுடைய சுயசரிதை. அந்த தேவ மனுஷனுக்கு பேர் யூன், YUN, யூன். இவர் சீனாவில் உபத்திரவங்கள் மத்தியில் நின்ன தேவ மனுஷன். அவர் கண்ட உபத்திரவத்தில் ஒன்று என்னன்னு சொன்னால், மருத்துவரை வச்சுக்கிட்டே இவருடைய நகங்களை பிடுங்குவாங்க. மருத்துவரை வச்சுக்கிட்டு, மருத்துவர் எதுக்கு, முதல் நகம் முடுங்கும்போது இவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வேதனை வலி தாங்க, அந்த ஷாக் தாங்க, வேதனை மயக்கம் போட்டு விழுந்துட்டா, மருத்துவர் சிகிச்சையை அழித்து இவரை மறுபடியும் நினைவுகளை கொண்டு வந்து 2வது நகத்தை பிடுங்குவோம்.
அப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையை அவர் அனுபவிக்கும் போது அவருடைய ஜெபம் என்னவா இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்க. அது பேர் ஹெவன்லி மேன். இவ்வளவு தடி இருக்கும். அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? அந்த புடுங்குறவன் ரட்சி காண்டவரே, நீங்க யாருன்னு அவனுக்கு காட்டு காண்டவரே, இந்த டாக்டரை ரட்சி காண்டவரே, இந்த அதிகாரி ரட்சி காண்டவரே, அதெல்லாம் இல்லை. அடுத்த நகம் புடுங்க போறாங்க ஆண்டவரே, அதை தாங்குகிறதுக்கு நீங்க எனக்கு பெலன் கொடுங்க. அவர் சொல்றார், ஆண்டவர் பெலன் கொடுத்தாருன்னு சொல்றார், பெலன் கொடுத்தாருன்னு சொல்றார். நீங்க அந்த புக்கில் கர்த்தர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. அப்படி கூட நடக்குமான்? அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். எந்த சூழ்நிலையில் செய்தார் தெரியுமா? உபத்திரவங்கள் மத்தியில். இன்னைக்கும் சீனால் அதுதான் சூழ்நிலை. இன்னைக்கும் அங்கே சபை அப்படி தான் இருக்கு. இன்னைக்கும் விசுவாசிகள் அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கும் அங்கே கர்த்தர் கிரியை செய்து தான் வருகிறார். இதே யூன் என்கிறவரை காசு கொடுத்து மேற்கத்திய நாடுகள் அவரை காசு கொடுத்து அங்கேருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. உபத்திரவத்திலேருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் மேற்கத்திய நாடுகளுக்கு வந்திருக்கிறாரு. பெரிய பெரிய தேவாலயங்கள் இருக்கு, சகல வசதிகளும் சௌகரியங்களும் இருக்கு. என்னதான் இல்லை? என்னதான் இல்லை? ஆளுங்களை தான் இல்லை. எல்லாம் காலியாக கிடக்குது. ஆராதனைக்கு வர்றதுக்கு ஆளுங்களே இல்லை. காலையிலே கிளம்பி எல்லாம் வெளியே போகிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஹாலிடே, நாங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போகிறோம்னு வெளியே போகிறாங்க. தேவனை தேடி வர்ற ஜனங்களை காணும். இங்கே கர்த்தருடைய வல்லமையே காணும். அதே மனுஷன் அதே புக்கில் சொல்கிறார், எங்களுக்கு இந்த வசதிகள் இந்த சௌகரியங்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு? தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ நடத்துதல் இருந்தது, தேவ வல்லமை இருந்தது. நாங்கள் அதிசய அற்புதங்களை என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, டெய்லி பார்க்குறோம், டெய்லி பார்ப்போம். நம்ம எல்லாம் இருக்குது, என்ன தான் இல்லை? தேவ பிரசன்னமும் இல்லை, அந்த வல்லமையே இல்லை, வழி நடத்துதுன்னு இல்லை. காரணம் என்னன்னா, இங்கே என்ன இல்லை? சபை நெருக்கப்படலை, சபை உபத்திரவத்தை அனுபவிக்கலை. எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும்னு ஜெபிக்கிறாங்கல்ல, எழுப்புதல் வரணும்னா என்ன வரணும்? உபத்திரவம் வந்தாதான். முதல் நூற்றாண்டுலேருந்து 21வது நூற்றாண்டு வரைக்கும் இதுதான் சபையின் வரலாறு. இதை மாற்றவே முடியாது. உங்களுக்காக எனக்காக வேற வேற புதுசாக ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுதான் சத்தியம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் பொய்யான காரியங்களை சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். மறந்து போகாதீங்க. சும்மா இல்லை, இப்பொழுது கஷ்டப்படுற நீங்கள் இனி நகைப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இங்கே சுகமாக இருக்கிறது தான் முக்கியம்னு இருந்தீங்கன்னா இங்கே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாச்சு. அங்கே வரும்போது எம்டி பேக் ஒன்று இருக்காது, பரிதாபம். மனுஷர் உங்களை புகழ்ச்சியாகி பேசும்போது உங்களுக்கு ஐயோ, ஆனால் மனுஷர் உங்களுக்கு விரோதமாக செய்யும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏன்? நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க அப்படி தான் செய்வாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்வாங்க? புகழ்ச்சியாக பேசுவாங்க. உலகம் நம்மளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வரவேற்று நம்மளை புகழ்ச்சியாக பேசுதா? அந்த புகழ்ச்சியாக பேசுகிறது நமக்கு வேணும்னு சொல்லி உலகத்துக்கு ஏற்றது போல் நம்ம பேசிக்கிட்டு திடீரோமா? சத்தியம் சத்தியம்தான், மாறவே மாறாது. நீங்கள் கர்த்தருக்காக நின்னீங்கன்னா, நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். இதுதான் சத்தியம். உலகம் உங்களை பகைக்கலன்னு சொன்னால் சம்திங் ராங், நீங்கள் உலகத்துக்கு சாதகமாக போகிறீங்கன்னு அர்த்தம். சபை கிறிஸ்து எதுக்காக நிறுவினாரோ அதுக்காக உள்ள சபையாய் நிற்கணும். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு. இன்னைக்கு வரைக்கும் மதவாத கட்சிகள் வரலை. இன்னைக்கு வரைக்கும் உபத்திரவங்களை நம்ம பார்க்கலை, பெரிய அளவில் பார்க்கல. ஏதோ கிராமங்களில் போய் செய்யும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்படி சபைக்குள்ளே வந்து அடித்து போட்டு போகிறது நம்ம இன்னும் எங்கெங்கேயோ நடந்ததாக கேள்விப்படுகிறோம், நம்ம பார்க்கலை. ஆனால் வந்தாலும் நிற்கணும்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பலப்பட்ட தேவ ஜனமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கிற தேவ ஜனமாக இருக்கணும், எதிர்பார்க்கிற தேவ ஜனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அதை சகிக்க துணிந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?